தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது பனி விழும் பனை வனம் எழுதியவர் செல்வம் அருளானந்தம் பகுதி நான்கு அன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோ என்றது இப்போ தெளிவாக தெரியலை ஆங்கிலம் படிக்கிறதுக்காக அகஸ்டின் மாசிட்ட திரும்பவும் போனேன் போகைக்க கடைக்கனால பத்மினி வீட்டில் நிற்கிறாவோ ஒன்று எட்டி பார்த்தேன் ஒரு சில மனம் தெரியல டியூஷன் முடிஞ்சு வெளிக்கிட்டேன் கண்கள் அங்காள எங்கால பத்மினிய துலாவிச்சுது ஒண்டையும் காணல பொழுது இருள தொடங்குற நேரம் வெளிக்கிட்டு படலையை தாண்டிக்க பத்மினிண்டிய அக்கா பக்கத்தில் வாரத கவனிச்சேன் என்னடத்தான் வந்தா கொஞ்சம் நில்லும் உமோட ஒருக்கா பேச வேணுமண்டா திடுக்கிட்டு போனேன் அவவோடு எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை ஒரு காலம் கிட்ட நெருங்கி பேசினதா ஞாபகமும் இல்லை அவ பக்கத்தில் என்னோட கதைச்ச விதமும் எனக்கு பிடிக்கலை ஓரளவு உயரமும் நிறமும் பத்மினியை போல தான் ஆனால் பத்மினின்ற வட்ட வடிவான முகத்துக்கும் சுருண்ட முடிக்கும் அகன்ற கண்களுக்கும் இவ கிட்ட கிட்டவரையலாது பத்மினியை விட வெள்ள நிறந்தான் அகங்காரம் கொண்ட அந்த முகச்சாயல் சாயல் கொண்டவர்களை வாழ்க்கை முழுவதும் வெறுக்கத்தக்கதா அந்த உரையாடல் அன்றைக்கு அமைஞ்சது அவவிட முதல் கேள்வியே நீ இருப்ப என்ன செய்கிறீர் என்றுதான் வந்தது எனக்கு இவ என்ன தலைப்புல பேச போறான்றது ஓரளவு விளங்கிட்டது நான் பேசாமல் நின்றேன் ரெண்டாவது கேள்வி உங்களோட சித்தியோட இப்பவும் கதைக்கிற நீங்களோண்டா நான் ஓமண்டன் என்ற சித்தியும் இவவும் உண்டா படித்தவன் ஒரு தடவை சித்தி இவவ பற்றி கதைக்க பள்ளிக்கூடத்திலையும் தான் தான் மேலோங்கி என்ற லெவலோடு இருப்பாண்டும் தன்னோட ஒரு காலம் ஸ்நேதம் வைக்க பெருசாக விரும்பி இருக்கில்லை என்றும் செருக்கு பிடிச்ச வேண்டும் சொன்னது ஞாபகம் வந்தது நான் தொடர்ந்து சொன்னேன் எனக்கு சித்தி என்றால் சரியான விருப்பம் அம்மா அவவோட பேசுறது இல்லை தான் ஆனால் நான் போய் வார நான் சித்தப்பா எனக்கு சிநேகிதன் மாதிரி என்றன் அதுதான் ஜனமெல்லாம் சிரிக்குது வெக்கமே இல்லை இருக்குது என்று கொஞ்சம் சினத்தோடு சொன்ன பத்மினிந்திய அக்கா எனக்கு கொஞ்சம் சூடாயிற்று மெல்லிய கோபத்தோட பழைய ஆக்கள் மாதிரி என்ன நீங்களும் சாதி பார்க்குறீங்களோ அதுவும் கொழும்பில் பல பேரோட பழகிற நீங்கள் இப்படி சொல்லலாமோ இந்த சித்தப்பா சேவையர் நல்ல வேலை பார்க்கிறார் நல்ல சம்பளம் சித்திய நல்லா வச்சிருக்கிறார் என்ற நான் இன்றைக்கு மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற உங்களோட குடும்பங்களுக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இப்ப உத்தியோகம் பார்த்தாலும் சுண்ணாம்பு எரிச்சு வேலை செய்கிற பரம்பரையில் போய் சம்மதம் செய்கிறது எங்கட சாதிக்கு அழகில்ல தெரியுமோ என்றா எனக்கு அப்ப கதைக்கவனும் போலதான் இருந்தது ஆனால் உறவு சிக்கலில் போய்விடக்கூடாது என்று பேசாமல் என்ற அவவும் கொஞ்ச நேரம் கதைக்கல பிறகு திடீரென்று சொன்னா கோவிக்காதையும் நீரினி எங்களை வீட்டுக்கு வர வேண்டாம் அப்பத்தான் நான் திடுக்கிட்டு போனேன் அப்படி கேட்டி வீட்டு பக்கம் கவனிச்சேன் ஜன்னல் ஓரத்தில் பத்மினி அழுகிற முகத்தோடு நிக்கிற மாதிரி தெரிஞ்சது இப்ப நான் அடக்க விளை கோபம் என்ற தலைக்கு ஏறின மாதிரி இருந்தது பத்மினி பத்மினியின்றி அக்காவம் விடுற மாதிரி இல்லை என்ன துணிச்சல் இருந்தால் கடை கடையடியில் அவளுக்கு மேல கைய போட்டு கொண்டு வந்து வீட்டை விடுவீர் கற்பனை உங்களுக்கும் எங்களுக்கும் சரி வராது உங்களோட பேரன்மார் வெறும் மேலோட தொழிலுக்கு போன காலத்தில் நாங்கள் லோங் ஷர்ட் போட்டு உத்தியோகத்துக்கு போன பரம்பெர்டா நான் கொஞ்சம் கோபமாய் செருமினன் அவ அதை கணக்கில் எடுக்கலை அது கூட பரவாயில்லை அது கூட பரவாயில்லை சாதி மாதிரி கல்யாணம் செய்கிற பல பட்டரையோட நாங்கள் சம்பந்தம் செய்வோம் நினைக்கிறீர்களோ என்று ஏதோ சொல்ல போக அக்கா கொஞ்சம் பொறுங்க கதைக்கிற கதையில் ஒரு அளவா இருக்க வேணும் உங்களை பற்றியும் எனக்கு தெரியும் ஒரு ஆளை காதலிச்சு அதை கைவிட்டு பெரிய உத்தியோகம் இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சு என்று தொடங்கி அது கூட பரவாயில்லை சாதி மாறி கல்யாணம் செய்யற பல பட்டறைகளோட நாங்கள் சம்பந்தம் செய்வோம் என்று நினைக்கிறீர்களோ என்று அவ ஏதோ சொல்ல போக அக்கா கொஞ்சம் பொறுக்கோ என்று அவ இடமறிச்சு கதைக்கிற கதைகள் ஒரு அளவா இருக்க வேணும் உங்களை பத்தியும் எனக்கு தெரியும் ஒரு ஆளை காதலிச்சு போட்டு அதை கைவிட்டு பெரிய உத்தியோகம் வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சு என்று தொடங்கி என்ற வசனங்கள் கோபத்தோட கொட்டத் தொடங்கிச்சது அப்ப இந்த கோபம் உச்சத்துக்கு மேல போயிருந்திருக்கவனம் நாற்பது வயது தாண்டி ஓசோவை படிக்க அன்றைக்கு நான் இந்த ஓல ஞாபகத்துக்கு வந்தது நீங்கள் முரட்டுத்தனத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் பொழுது எதுவும் உங்களை ஊடுருவ முடியாது காதலும் சரி தியானமும் சரி கடவுளும் சரி ஓசோவிட இந்த வார்த்தைகளை இப்ப யோசிச்சு என்ன செய்யறது எல்லாம் காலத்தோட கரைஞ்சு ஓச்சது இப்போ ஓசோவையும் விட்டாச்சு இந்த சம்பவத்துக்கு இரண்டு நாளுக்கு முதல்தான் மூ வரதராச என்ற மலிவு வில திருக்குறள் புத்தகத்தில் காமத்துப்பாள கே வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீக்கும் அப்ப இந்த திருக்குள் இந்த பொருள் பெருசா விளங்காட்டிலும் உடல் நீங்கினால் எப்படி உயிருக்கு வாழ்வில்லையோ அப்படியே அவள் நீங்கினால் எனக்கு வாழ்வு இல்லை என்றதை படித்து ரசிச்சு கொண்டாடிய நான் எல்லாத்தையும் மறந்து கடைசியில் கோபத்தில் போய் நின்றேன் ஆனால் அவன் நிதானமாத்தான் நின்றா நீர் என்னத்தையும் சொல்லும் எந்த புசன்ன தம்பி ஒருவர் கொழும்புல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கிறார் அவருக்கு தான் பத்மினியை செய்து கொடுக்க போறோம் தயவு செய்து நீர் இந்த பக்கம் வராதையும் என்றா நான் விட இல்லை தொடர்ந்து சத்தம் வச்சு கொண்டிருந்தேன் அவ பேசாமல் திரும்பி வீட்டுக்குள்ள போயிட்டா இப்பத்தான் அகஸ்டின் மாஸ்டர் மெதுவா வந்து எட்டி பார்த்தார் எனக்கோ கவலை கோபம் ஆதங்கம் அவமானம் எல்லாம் இனி இந்த வீட்டு பாசல்படி என்ற முடிவோடு அங்க இருந்து வழி அடுத்த நாள் பகல் முழுவதும் படுத்து கிடந்தேன் இரவு என்ன தேடி ராசகுலம் வந்தான் என்னடாப்பா என்ன பிரச்சனை இன்றைக்கு காலையில் நீ ரால் எடுக்க இல்லையா என்று சம்மட்டி வந்து சொன்னான் என்றவன் என்ற முகமிருந்த கோலத்தை பார்த்து பயந்து போனான் நடந்தது எல்லாத்தையும் அவனிட கொட்டினன் அவனுக்கு இது ஆச்சரியமா இருக்கல இது சரிவராது என்று எனக்கு முதல்ல சொன்னவன் அவன்தானே அதுக்காக நான் இப்படி இடிஞ்சு போவேன் என்று அவன் ராச ராசகுலம் என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக டவுனுக்கு கூட்டிக் கொண்டு போனான் அப்போ தான் அவன் சொன்னான் சம்மட்டிக்கு உன்னை நல்லா பிடிச்சு கொண்டிருக்கு அவருக்கு நீ படித்த படி நான் அபிப்பிராயம் இருக்கு அவருக்கு மன்னாரில் ஒரு ஏஜென்ட் தேவையான் உன்னக்ட நீரிழகுக்க தயக்கமாயிருக்கான் நாச்சிக்கூடா திருவன்பெட்டி மூன்றாம் பெட்டி இழுப்ப கடவை படத்தல் தீவு இந்த மாதிரியான இடங்களில் இறால் வாங்கி அதை மன்னாரில் இருந்து கொழும்புக்கு அனுப்புறது தான் வேலை டிரைவரோட ஒரு வாகனமும் வேலைக்கு ஒரு ஆளும் மண்ணேரில் தங்குறதுக்கு ஒரு வீடும் ஒழுங்கு பண்ணி தருவார் சீசன் வேலை தான் சேகரிக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி கமிஷனும் சம்பளமும் தருவாரா நீ போக போறியோ என்றான் நான் யோசிச்சு கொண்டு நண்டன் நான் இருக்கிற நிலைமையில் திடீரென்று கேட்குறான் என்னத்தை சொல்றது இந்த நிலைமையில் நீ கொஞ்சம் வெளியில் போகிறது தான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் உனக்கு விருப்பம் என்றால் சொல்லு என்றான் அவனுக்கு இப்போ ஒரு பதில் சொல்ல வேணும் இதுக்கு வீட்டில் அம்மா சம்மதிக்க மாட்டா என்றது போக பத்மின்ற அக்காவுக்கு பயந்து ஊற விட்டு போன மாதிரியும் இருக்கக்கூடாது அதைவிட பத்மினியை மறக்க இயலாது என்ற எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு போறது எனக்கு கஷ்டமண்டன் உண்ட தான் சொல்றேன் யோசிச்சு சொல்லு நாளைக்கு சந்திக்கிறேன் என்று சொல்லி போட்டு ராசகுளம் போயிட்டான் அடுத்த நாள் மத்தியானம் சந்தைக்கு போன அம்மா அழுது கொண்டு வந்தாள் பத்மினியின்றி அக்கா சந்தை அடியில் அம்மாவோட சண்டை போட்டிருக்கிறா பல பட்டறையில் என்ற அதே வார்த்தையை சொல்லி திட்டிருக்கிறான் என்று அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்பாவித்தனமான ஜீவன்கள் இந்த காதலை கெட்டு திட்டுக்கிட்டு போச்சினான் குடும்பமாக சேர்ந்து திட்டம் போட்டு தங்கட வீட்டில் சம்பந்தம் வைக்க நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று அவ சொன்னவா வீட்டிலே ஒரே கலோகரமாக இருந்தது அங்க இருக்க முடியல வலிக்கிட்டேன் மெயின் ரோட் கூட்டணி காரியாலயத்தில் பரித்தித்துறை எம்பி துரதத்தினம் ஸ்டீல் நாட்டுக்கு போய் வந்த அனுபவங்களை பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு அங்க போனேன் விசிட கிடந்தது அங்கேயே இன்னைக்க பிடிக்காமல் ராசகுலமும் வேறு வேற நண்பர்களும் எப்பயுமே கூடி கதைக்கிற அடிக்க போனேன் அவங்களுக்கும் எந்த கதை தெரிஞ்சிருந்தது நின்றவங்களில கனவேர் அறிவுரைகளையும் ஆறுதல்களையும் அள்ளி விட்டாங்கள் எல்லாம் சினிமா படங்களில் பார்த்து தெரிஞ்ச தான் சொன்னாங்க நான் ஒன்றும் பறையாமல் கேட்டுக்கொண்டு நின்றேன் நான் உஷாரில்லாமல் நண்டும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நண்டும் ஒருவன் சொன்னான் சுமதாங்கி படத்தில் ஜெம்னி மயக்கமா தயக்கமா என்ற பாட்டை பாடிக்கொண்டு குருவானவராய் போன மாதிரி நீயும் போறாய் என்று ஒருவன் சொன்னான் இன்னொருவன் மிக உறுதியாய் ஒரு திட்டத்தை சொன்னான் சங்ககால விளையாட்டு உடன் போக்கு என்ற மாதிரி பெட்டியை கிளப்பி கொண்டு போகிறது அப்போ நாங்கள் இருந்த பகுதியில் அது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான் மூன்று நான்கு கிளப்புதல் சம்பவங்களில் தனக்கு அனுபவம் இருக்குண்டு அவன் சொன்னான் அதுக்கு முதல்ல இந்த காரை பிடிக்க வேணும் டிரைவர் சரியான கட்டிக்காரன் என்ன கொஞ்சம் செலவு இப்போ ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கிற மனோகற்ற கல்யாணத்துக்கு நான் தான் உதவி செய்தனான் என்றும் சொன்னான் நாங்கள் பட்டியை கிளப்பி கொண்டு எடுத்து கொண்டு போன காரை வேறு ரெண்டு கார் தானே பார்த்தது அப்படியே அரியாலைக்காலை எடுத்து மாம்பழ சந்தியால் மற்ற பக்கமாக திருப்பி கோப்பாய்க்கால் போய் குதத்தை நான் மட்டும் தானே பார்த்தவை எனக்கு தலையிடிச்சு கொண்டு வந்தது ஏன்டா உண்ட சித்தீந்த கல்யாணமும் அப்படித்தானே நடந்தது அது ஆயுதங்களோடு எல்லோ கலப்பட்டது ரெண்டான உத்தன் ராசகுலத்துக்கு விசர் வந்துட்டது நக்கலாச்சிரிச்சு கொண்டு கடைசியா நடந்த கடத்தலை பற்றி சொல்ல அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது பொம்பளைய மாப்பிள்ளையை ஏற்றி கொண்டு கொஞ்சம் தூரம் ஓடுனது தான் ஒருத்தரும் கிளக்கே கொஞ்ச தூரம் ஓடி பார்த்துட்டு திரும்பி வந்தது தான் அடுத்த போதி காருக்கு பேசின காசை கூட தரையில்லையே அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது பொம்பளைய மாப்பிள்ளையை ஏற்றி கொண்டு கொஞ்சம் தூரம் ஓடினதுதான் ஒருத்தரும் கிளக்கலை கொஞ்ச தூரம் ஓடி பார்த்துட்டு திரும்பி வந்தது தான் அவன் தான் படிக்காதாள் தன்னை நாங்கள் நக்கல் அடிக்கிறோம் என்று உணரப்படாது என்றதுக்காக ஜோன்சன் சொன்னான் அவனுக்கு நாளைக்கு தேத்தண்ணி குடிக்கிறதுக்கு காசு இருக்கோ தெரியாது என்று அவன் காதலிக்கிறானே ஒழிய இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு இல்லை அதுக்கெல்லாம் கடகாலம் இருக்கு என்று சொல்ல காதலிக்கிறது கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்று இல்லை நினைச்சேன் என்று சொல்லி போட்டு கதை சொன்னவன் போயிட்டான் நானும் வீட்டுக்கு போக வழிக்கிட்டேன் போகைக்கு ராசகுலம் கேட்டான் நான் நீட்டிச் சொன்ன விஷயம் பற்றி யோசிச்சியோ நான் திடீரென்று சொன்னேன் ஓம் நான் மன்னருக்கு போறேன் என்று சம்மட்டுக்குச் சொல்லு என்ற இந்த சடுதியான பதில் ராசகுலத்துக்கு நிச்சயமாய் ஆச்சரியமாக நடந்திருக்க தாடி தங்கராசாவை பெடியல் போட்டத்துக்கு அடுத்த நாள் நான் மன்னேருக்கு வழிக்கிட்டேன்